திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி செம்பரம்பாக்கம் பகுதியில் உள்ள பாப்பாஞ்சத்திரம் பகுதியில் பேருந்திற்காக காத்திருக்கும் மாணவர்கள் மற்றும் பேருந்துகள் வராததால் பள்ளி மாணவர்கள் பெரும் அவதியில் இருக்கின்றனர். இதுகுறித்து நிகர ஆரம்ப செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், பேருந்துகள் என்ன காரணத்தினால தாமதமாக வருது விரிவாக பதிவு செய்யலாம்? அந்த பூந்தமல்லியோட நேரத்துக்கு பேருந்து வராததால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். செம்பரம்பாக்கம் ஊராட்சியிலிருந்து இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 200 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த பாப்பாஞ்சத்திரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 100 பள்ளி சிறுவர்கள் பேருந்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது தற்போது வரை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி பள்ளி தொடங்கிய நிலையில் தினந்தோறும் செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள் நேரத்துக்கு தாங்கள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்பதை அவங்களுடைய வேதனையாக தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து திமுக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் அதனை தொடர்ந்து இதுவரை அந்த நேரத்துக்கு பேருந்து வருவதற்காக பல முறை வந்து அலுவலக தலைவர்களிடம் வந்து பல முறை புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கின்றனர். கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு நாள்தோறும் வரக்கூடிய பேருந்து ஒரு பேருந்து மட்டுமே வருவதாகவும் அந்த 8:30 பேருந்தை விட்டால் அதனை தொடர்ந்து 10:15 மணிக்கு தான் பேருந்து வருவதாகவும் இது தொடர்ந்து பல முறை வந்து புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே வந்து ஒரு புகாராக தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சில மாணவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாயை வைத்து சேராட்டோவில் பயணம் செய்து பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட போக்குவரத்து துறை அமைச்சர் பல பகுதியில் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது, பள்ளி மாணவர்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் செயல்படுகிறார்கள் என்று தெரிவித்த நிலையில் தற்போது இந்த பூந்தமல்லி பகுதியில் சென்னை மாநகர பேருந்து முறையாக நேரத்துக்கு வராததால் அந்த பள்ளி பகுதியில் செல்லக்கூடிய மாணவர்கள் மிகவும் இன்னலை சந்தித்தவர்களோடு சொல்லலாம். தொடர்ந்து 9:20 செல்ல வேண்டிய நிலையில் தற்போது நேரத்துக்கு பள்ளிக்கு செல்ல முடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பேருந்து தலைவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதே இந்த பள்ளி மாணவருடைய கோரிக்கையும் பெற்றோருடைய கோரிக்கையாக இருக்கிறது. சூர்யா, பேருந்து தாமதம் குறித்து உடனுக்குடனில் இணைந்தமைக்கு நன்றி பார்த்திபன்.